ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களாகும். இந்த மார்ச் மாதத்திலே வீரியமிக்க ராகுகேதுகள் பயிற்சிகள் இருக்கின்றன. அடுத்த மாதம் குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்கின்றது. அதனால் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் சரி கட்டாயம் நடக்கும் என்பது உண்மையாகும். மீனராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த சண்முகன் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்ததினால் மறைவு தோஷம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அவருடைய சுயசாரத்திலே புரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் மிக அற்புதமாக இருக்கும். மிக விரைவிலே அடுத்த மாதம் அவர் சொந்த ராசியிலே ஆட்சி பெற இருக்கின்றார். அதை நோக்கி பயணம் செய்வதனால் ஒன்றாம் எட்டு பலனை பற்றி உங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் தேவையில்லை. ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கின்றாரே, எல்லா விதமான சங்கடங்களையும் தோல்விகளும் வீண் விரயங்களையும் தருவாரே என்று பயப்பட தேவையில்லை. ஒன்றாம் எட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் செயல்பாடு வெற்றி என்ற சகல வகையிலும் உங்களுடைய முன்னேற்றமான பாதையிலே உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடரும். இருந்தாலும் பன்னெண்டில் இருப்பதனால் கூடுதலான உழைப்பும் அலைச்சலும் திரிச்சலும் இருக்கும். அதற்குண்டான லாபங்களும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள். அதனால் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் செல்லும். ஆனால் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறு கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிப்பதினாலும் பன்னெண்டு பதினொன்று கூடிய சனி பகவான் பார்ப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் உங்களை பின்னால் விமர்சனம் செய்வது நண்பன் யார் பகைவன் யார் என்று தெரியாத வகையில் பலவிதமான சங்கடங்கள் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும். காரணம் ஆறு கூடியவரும் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கின்றார். பன்னெண்டு கூடிய சனி பகவானுடைய பார்வையும் அவர் வாங்குவதினால் உங்களை நேரடியாக தாக்குதல் இருக்காது, உங்கள் பின்னால் மறைமுகமான தாக்குதல் இருக்கும். அதை நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் துணிந்து செயல்பட்டால் அந்த சங்கடங்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் பகவான். பதினொன்றிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார். இந்த மாதம் இருபத்தோராம் தேதி அன்று மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் வருவார். ரெண்டாம் வீட்டதிபதி பதினொன்றிலே உச்சமடைந்து தான் வீட்டை பார்ப்பது என்பது முழு அளவிலே தனப்பிராப்தியை தரக்கூடிய வாய்ப்பாகும். தனம் பணம் எல்லா வகையிலும் உங்களுக்கு கட்டாயம் பணம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய துணிவாலும் தைரியத்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். கடன்கள் இருந்தாலும் கடன்களை நீங்கள் அடைத்துவிட்டு நாணயஸ்தர் என்ற பெயரை எடுப்பீர்கள். நீங்கள் சொன்னால் போதும் ஒரு காரியம் நடக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உள்ளது என்கின்ற பெயர் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். காரணம் இரண்டாம் அதிபதி பதினொன்றிலே உச்சமடைந்து தான் வீட்டை பார்ப்பதினால் சகல விதமான தெய்வ கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் உண்டான ஏற்பாடும் ஆகும். அல்லது ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தால் சுபட்சமாக அந்த திருமணங்களோ அல்லது மற்ற சுப நிகழ்வுகளோ கட்டாயம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் சுக்கர பகவான். அவர் பதினொன்றிலே இருக்கின்றார். உடன் சகோதரக்காரன் செவ்வாயும் பதினோராம் வீட்டு அதிபதி சனியும் இருப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றியை அடைவீர்கள். துணிந்து இறங்குவீர்கள். அந்த துணிச்சலை உங்களுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்த்து தருவார். எடுக்கின்ற காரியங்களில் முழு அளவு வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக முழு ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இளையவர்களுடைய வாழ்க்கையிலும் வசந்தங்களும் வளமும் திருமணம் போன்ற சுப நிகழ்வும் நடக்கும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள். பணமும் சரீர கஷ்டத்தையும் கொடுப்பீர்கள். அதனால் அவங்களுடைய பிணைப்பு அதிகமாகும். நண்பருடைய வருகையாலும் அவருடைய ஆதரவாலும் முழு அளவில் வெற்றிகள் உண்டாகும். கட்டாயம் பலவிதமான பயணங்கள் உண்டாகும். அது உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்களாலும் பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு நாலு குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே பதினொன்றிலே ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாயுடனும் பதினொன்று கூடிய சனியுடனும் இருக்கின்றார். பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டை பார்க்கின்றார். ஆறாம் தேதிக்கு பிறகு நாலு கூடிய புதனும் பன்னெண்டிலே பயிற்சியாகி குருவுடன் சேர்ந்து நாலாம் வீட்டை குரு பார்ப்பதினால் நாலாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உங்களுக்கு அணையும். நாலாம் வீட்டதிபதி பன்னெண்டிலே மறைந்து விட்டாரே என்கின்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. அவர் ராசிக்கு பன்னெண்டிலே மறைந்தாலும் ராசிநாதன் உடன் இருப்பதினால் முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும். உங்கள் தாயாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தாயால் ஆதாயம் உண்டு. தாயினுடைய வழியால் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வரலாம் அல்லது செல்வம் செல்வாக்குங்கள் வரலாம் பணம் வரலாம். அதே வேளையில் தாயாரின் வகையில் சுபவீரியங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. கடன்களும் வாங்கலாம். அந்த கடன் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய அலுவலகங்கள் மாற்றங்களும் வரலாம்.
வெளியூர்களுக்கு வேலைக்காகவோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். ஆக நாலாம் எட்டு பலன் உங்களுக்கு சுபவீரங்களை கட்டாயம் தரும். அந்த சுபவீரங்கள் சுபவீரனுக்காக கடன்களும் ஏற்படலாம். அந்த கடன் உங்களுக்கு சுப கடன்களாகவே அமையும் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு ஐந்து கோடிவர் சந்திர பகவான், ஐந்தாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கரன் எல்லாம் பார்ப்பதினால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும். குறிப்பாக செவ்வாயினுடைய பார்வையால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக மிக விரைவிலே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சென்று ஐந்தை பார்ப்பார். அடுத்த மாதம் அப்பொழுது பழமழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கும். ஒரு கால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சனி செவ்வாய் புதன் சுக்கரன் பார்வையால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளால் கவலைகள் இருக்கிறோம். பிள்ளைகள் காலகாலத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது திருமணமோ குழந்தை பாக்கியமோ படிப்போ வேலை இல்லாத பிரச்சனைகளோ முடியவில்லையே என்று மன வருத்தங்கள் இருக்கலாம். அப்படி இருப்பவர்களுக்கு அடுத்த மாதம் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் படிப்படியாக இருக்கின்ற இடம் தெரியாமல் போய் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் அடைவீர்கள். இந்த மாதம் பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதினால் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைவர் சூரிய பகவான், அவர் பன்னெண்டிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அப்படியே இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. அதற்கு அடிப்படை காரணம் உங்கள் ராசிநாதன் உடன் சேர்ந்து பார்ப்பதினால் பெரிய பாதிப்பு கட்டாயம் வராது என்பதே அதனுடைய ரகசியமாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழு குடைவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே ஏழாம் வீட்டிற்கு ஐந்திலே இருக்கின்றார். பிறகு அவர் ஆறிலே சேர்ந்தாலும் ராசிநாதன் உடன் சேர்ந்து ஏழாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டை ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் கணவன்மனைக்குள் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் இருக்கின்ற தகுதி தராத்தரத்துக்கும் ஏற்றாப்புள் அந்த சுபவீரியங்கள் இருக்கும். அது வீடு வண்டி வாசல் வாகனங்களாகவோ வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்களாகவோ இருக்கலாம். அல்லது பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலர் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ கணவன் மனைவி பிரிய நேரிடலாம். ஆனால் கணவன் மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் பாசமும் நிச்சயமாக ஒரு குறையும் இருக்காது என்பதே ஏழாம் வீடும் ஏழாம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயமாகும். திருமணமாக இருக்கின்ற இளஞ்சலம் இளம் என்னும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமண முயற்சி வெற்றியடையும். குறிப்பாக அடுத்த மாதம் குரு பேச்சுக்கு பிறகு மிக சிறிய அளவிலே முயற்சிகள் பரிபூர்ணமாக வெற்றியடையும் என்பதையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சுக்கர பகவான், அவர் பதினொன்றிலே இருக்கின்றார். எட்டாம் வீட்டதிபதி பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வருகின்ற விமர்சனங்களும் சங்கடங்களும் சண்டை சச்சரவுகளும் மிக பெரிய அளவில் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. அதற்கு அடிப்படை காரணம் யோகாதிபதி செவ்வாயுடன் சேர்க்கையே அதற்கு காரணமாகும். இருந்தாலும் சனி செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினால் எட்டுக்குடையவர் இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்த்து விடுங்கள். வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. 50 வயதிற்கு மேல் நோய் உள்ளவர்கள் சரியான முறையில் மருந்து மாத்திரைகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்கள் நேரலாம் என்பதே எட்டாம் இடம் எட்டாம் எட்டு அதிபதியும் நமக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் செவ்வாய் பகவான், அவர் பதினொன்றிலே உச்சமடைந்து இருக்கின்ற காரணத்தினால் தந்தை வர்க்கத்தின் மூலமாக மிக பெரிய ஆதாயம் லாபம் உண்டாகும். தெய்வகடாட்சம் பூர்ணமாக இருக்கும். தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அது ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். மகான்களுடைய ஆசீர்வாதமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரைகளுக்கும் செல்லலாம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நல்ல உறவுகள் நீடிக்கும். அவர்களால் ஆதாயமும் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களும் வருவதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் குருபவனாகின்றார். அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார். இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் சாதகமாக இருப்பதால் தொழில்துறையில் எந்த விதமான பின்னடையும் இருக்காது. அதிகமான அலைச்சலும் பயணங்களும் இருக்கும். அதற்குண்டான லாபங்களும் கட்டாயம் வரும். பதவியில் அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு மன சங்கடங்களை தரலாம். இருந்தாலும் அது எதிர்காலத்தில் நல்ல விதமான முறையிலே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் பல விதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே பத்தாம் இடம் பத்தாம் எட்டு அதிபதியும் குரு பகவானும் நமக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்று உடன் சகோதரக்காரன் செவ்வாயும் உச்சம் பெற்று இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரர் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். தசாபதி சரியில்லாதவர்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கையால் மூத்த சகோதர சகோதரர் வீண் விரயங்களோ அல்லது சுபவீரங்களோ வரலாம். மற்றபடியாக வெற்றியும் எடுக்கின்ற காரியங்களில் முயற்சியும் கட்டாயம் வெற்றி அடையும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உடைய ராசிக்கு பன்னெண்டு குடைவரும் சனி பகவான் ஆகின்றார். அங்கு ராசிநாதன் குரு பகவான் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் இந்த மாதம் சுபவீரியங்களாக இருக்குமே தவிர வீண்விரிய செலவுகளாக இருக்காது. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். அல்லது வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எது எப்படியே இருந்தாலும் அது லாபகரமாகவே கடைசியில் முடியும் என்பதே பன்னெண்டாம் வீட்டு பலனும் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆக மீனராசிக்கு மார்ச் மாத பலன்கள், ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அது மிகப்பெரிய சங்கடத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்காது. மிக விரைவிலே வெற்றியும் செல்வம் செல்வாக்கும் குறிப்பாக தனப்பிராப்தி பண வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான முறையிலே அமையும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும். நெய்தீபமும் அர்ச்சனையும் செய்து வாருங்கள். முடியாதவர்கள் அம்பாள் படத்தை வீட்டிலே வைத்து
நெய்தீபம் ஏற்றி வணங்குங்கள். எல்லா விதமான நன்மைகளும் அஷ்டலட்சுமியும் உண்டாகும். கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இதே தெய்வ வழிபாட்டினை செய்து வாருங்கள். உங்களுக்கும் கைமேல் பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். கட்டாயம் முடிந்தவர்கள் பசுமாற்றுக்கே அகத்திக்கேரியும் வாழைப்பழமும் வாங்கித்தாருங்கள். எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.